ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்கள் கெவின் ராஜாங்கம். கள்ள காதலின் இன்பம் எதுவரை? அந்த இன்பம் நீடித்த இன்பமா, இல்லை சர்டன் பீரியடில் முடிஞ்சு போகிற ஒரு சின்ன இன்பமா அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி. கள்ள காதலும் மற்ற காதலை போல் லைஃப் லாங் வரும் அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் தொடர்றாங்க. கண்டிப்பாக அது இல்லை. கள்ள காதலின் இன்பம் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு போகிற வரைக்கும் தான். நம்ம ஒருத்தவங்களோட தகாத உறவில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே அந்த இன்பம் அதோடு முடிஞ்சிடும். அந்த வாழ்க்கை, அந்த உறவு அப்படிங்கிறது அதோடு முடிஞ்சிடும். தெரிஞ்ச பர்சன், தெரிஞ்சுக்கிட்ட பர்சன் நம்ம கணவனாக இருக்கலாம், இல்லை நம்மளோட மனைவியாக இருக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா சொல்லவே வேண்டாம், அது அதோடு முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி அந்த இன்பம் அப்படிங்கிறது அடுத்தவங்களுடைய சுயரூபம் தெரிகிற வரைக்கும் தான். நீங்கள் யாரை காதலிக்கிறீர்களோ, யாரோடு தகாத உறவு வைத்திருக்கிறீர்களோ, அவங்களுடைய சுயரூபம் தெரியும் வரை, அவங்களுடைய உண்மைத்தன்மை தெரியும் வரை அந்த இன்பம் இருக்கும். அதுக்கப்புறம் அது இருக்காது. சுயரூபம் எப்படி தெரியும்? நம்மளை எப்படி மனைவியை விட்டுட்டு பிடிச்சு வந்தாங்களோ, கணவனை விட்டுட்டு நம்மை பிடிச்சு வந்தாங்களோ, அதே மாதிரி நம்மளையும் விட்டுட்டு இன்னொருத்தவங்களை பிடிச்சி போவாங்க பாருங்கள், அப்போ தான் அவங்க சுயரூபம் தெரியும். அப்போ என்கிட்ட பண்ணினதெல்லாம் நடிப்பா, என்னிடம் பேசினது பழகினதெல்லாம் நடிப்பா, அப்படின்னா இப்போ போகிற அந்த பர்சனோடு தான் அவங்க உண்மையாக பழகிறாங்களா, உண்மையாக நேசிக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த கேள்விகள் நமக்குள்ளே வரும்போது தான் அவங்களுடைய சுயரூபம் தெரியும். கணவனையோ மனைவியையோ விட்டுட்டு வந்த ஒருவர் நம்மோடு பழகும்போது நம்மையும் விட்டு விட்டு போவார் அப்படிங்கிறது தானே நிதர்சனம். எப்படி அவங்க நம்ம கூடவே இருந்துருவாங்கன்னு நம்ப முடியும்? இருக்கலாம், ஒரு சிலர் இருக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து அவர்களுக்கு இது வசதியாக இருக்கலாம். நம்ம பழகிற விதம், நம்ம பண்ணுற உதவிகள் அவங்களுக்கு வசதியாக இருக்கலாம். இது ஒரு சொகுசான வாழ்க்கையை கொடுக்கலாம் அவங்களுக்கு. அப்படி கொடுக்கும்போது அவங்க ஏன் இதை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போகணும்? அதுக்காக நம்ம சொத்தையே எழுதியாக கொடுக்க முடியும். ஸோ கள்ள காதலில் இன்பம் அப்படிங்கிறது கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட அந்த இன்பத்தை நீட்டிக்க முடியாது. அடுத்தவங்களுக்கு தெரியும் வரை தான் கள்ள தொடர்பு. இந்த தொடர்புகள் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா, ஒருத்தர் மேலே ஆசைப்பட்டு அன்பு வச்சா அது கள்ள தொடர்பு, ஒருத்தர் மேலே அன்பு வச்சு ஆசைப்பட்டா அது நல்ல தொடர்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி யாராவது இந்த விஷயத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னா, தினம் தினம் தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி நமக்குள்ளே இருந்து வாட்டும். சிற்றின்பம் நீடிக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து அடையணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.